ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் தி பேஸ் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து மதுரை பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கொழும்புல இந்த ஈஸ்டர் டேல் நடந்த குண்டுவெடிப்புக்கு கூட தமிழகத்துக்கு சம்பந்தம் இருப்பதாக அப்போது உங்களுக்கு தெரியும். என்ஐஏ எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமா விசாரணை செஞ்சு கொஞ்சம் பேர்த்த கைது பண்ணாங்க. அதன் பின்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர்ல ஹைதராபாத்ல கோர்ட்ல நடந்த குண்டுவெடிப்புக்கு கூட தமிழகத்தினுடைய பயங்கரவாத அமைப்புகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று நம்முடைய என்ஐஏ மறுபடியும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. என்ஐஏ வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கைது பண்றது தமிழகத்தில் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம், இது பயங்கரவாதம், இதைத்தான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பொன்னாரண்ணன் அவர்கள் சொல்கின்றார். இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும், நக்சலிசம் என்பது பெருமளவுல மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பெருமளவுல கட்டுப்பாடுல இருக்குது, எஸ்டிஎஃப் எல்லாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மதத்தை வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு கொண்டு போய் அதன் மூலமாக ஒரு இது அனைத்தும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் தமிழகத்தை பொறுத்தவரை ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த செயல் எல்லாம். இப்போதைக்கு நாங்கள் எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு போலீஸ் காவல்துறைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நல்ல அதிகாரிகளை வந்து நாங்கள் போட்டிருக்கோம்னு சொன்னா பத்தாது. அதிகாரிகள் வேலை செய்வதற்கு அந்த நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது ஒரு அரசியல் காரணத்துக்காக நாங்கள் சொல்லவில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்தால்தான் அமைதியான தமிழகம் இருக்கும் என்கின்ற ஆதங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது. ஆதங்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன், அரசியல் காரணத்துக்காக நிச்சயமா கிடையாது. நீங்க வந்து ஸ்வீட்டில் வந்து ஊழல், இப்ப எல்காட் நிறுவனத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், நாங்கள் ப்ரூஃபும் கொடுக்குறோம். 39,000 ரூபாய் லேப்டாப்பை வந்து 65,000 ரூபாய்க்கு எல்கோட் வாங்கியிருக்கு. அமைச்சர் வந்து இல்லைன்னு சொல்றாரு, நாங்கள் அதுக்கு எந்த நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்காரு எப்படி வாங்கியிருக்காங்கிறது கொடுக்க வேண்டிய கடமை, அதை கொடுக்குறோம். 65,000 ரூபாய்க்கு 39,000 ரூபாய் லேப்டாப்பை வாங்கியிருக்காங்க. அதாவது எல்காட் என்கின்ற நிறுவனம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்காக இருக்கக்கூடிய அரசு நிறுவனத்தை பைபாஸ் பண்ணி பிரைவேட் கம்பெனிகிட்ட 40-50% லாபம் வச்சு வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு, சாதாரண மக்கள் பார்க்கலாம். இல்லாட்டி அரசு எதற்காக அந்த டெண்டரை கேன்சல் பண்ணுங்கன்னா, எதற்காக வந்து அந்த ஸ்வீட் டெண்டர் 100 ரூபாய் கேன்சல் பண்ணி, தவறு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி 20% கமிஷனு, 4% வந்து பில் கிளியரன்ஸ், அது ஒரு பக்கம் நடக்குது. தெளிவாக இருக்கணும்னா என்றைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலை அறிவிக்கின்றார்களோ கட்சி தயாராக இருக்கிறது. அதனை கூட்டம் கூட அது சம்மந்தமாக தான் நடக்குது. நம்முடைய ப்ரிப்பரேஷன் பார்க்க வந்திருக்கோம், இங்கெல்லாம் தலைவர்கள்லாம் இருக்காங்க, தயாராக இருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தல் என்பது இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாத காலம் ஆகியிருக்கு, உடனே உள்ளாட்சி தேர்தல் வருது. பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கட்சியை வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கின்றோம். மெயினாக அடுத்த கட்ட தலைவர்களை வளர்க்கறக்கு, அடுத்த கட்ட மக்கள் பணி செய்கிறவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறக்கு, அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. நாம் வந்து எல்லா இடத்துலையும் மேயர் ஜெயிக்க போகிறோம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறோம் நம்ம சொல்லுங்க. ஏன்னா ஆளுங்கட்சி பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கு. போன முறையே அந்த 9 மாவட்டத்தில் நடந்த தேர்தலையே பார்த்தீங்க, மூக்குத்தி என்னென்னமோ கொடுத்தாங்க, அதெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தோம். நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உள்ளாட்சி தேர்தலை ஒரு பரிச்சை களமாக, அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சிக்காக உள்ளாட்சி தேர்தல் என்பது முக்கியமான தேர்தல் எங்களுக்கு. நீங்கள் போன டைம் வரும்பொழுது காரம் இனிப்பு கசப்புன்னு இந்த ஆட்சியை சொன்னீங்க, இப்போ இந்த ஆட்சி 6 மாதம் கழித்து எப்படி சொல்கிறீங்க? நான் சொன்னேன் கமிஷன் கட்டுமணி கரப்ஷன் 3C, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. பட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தனியாக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்றோம், கொடுத்து கொண்டே இருப்போம். இப்போ சிசிசி கமிஷன் கட்டுமணி கரப்ஷன் இது மூணும் தமிழ்நாட்டில் வந்து தலைதோக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ நம்ம இந்த குறிப்பாக இந்த ஓமைக்கிறான பொறுத்த வரைக்கும் திரும்ப மாஸ்க் போடணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து கொஞ்சம் போடாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. அடுத்து சின்ன சின்ன குறிப்பாக குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறத வந்து மறுபடியும் இன்னொரு ரீபரிசீலனை பண்ணணும். போன டைம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி சொன்னோம் ஸ்கூலை தொடங்குன்னு நம்ம சொன்னோம். ஆனால் வந்து ஓமைக்கிறான் வரும் பொழுது அதற்கு வந்து சில நாட்டில் இப்போ இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாயிருச்சு, பூஸ்டர் டோஸ் போடணும்னு ரூல் போட்டாங்க. நம்ம நாட்டில் ஓமைக்கிறான் தாக்கம் தெரியாமல் ஸ்கூலை திறக்கிறது சரியானு எனக்கு தெரியல. அதனால் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அதை ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு பணிவான ஒரு கருத்து. ஏன்னா ஒரு வல்னரபிளாக இருக்கக்கூடிய சில்ட்ரனை கொண்டே நேராக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருஷமாக எஸ்ஓபி பண்ணி பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பண்ணி பண்ணி அரசாங்கத்திலிருந்து அனைவரும் கற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் அது ஒரு பெரிய த்ரெட்டாக நான் பார்க்கலீங்க. ஆனால் ஒரே கப்பலில் போயிட்டுருக்கோம், கப்பல் நல்லா போயிட்டுருக்குது, நேராக போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போல கிடையாது. ஏன் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். காங்கிரஸில் இருக்கக்கூடிய விவசாய அணியுடைய பொதுச்செயலாளர் யாரோ ஒருத்தர் சிஎம்க்கு லெட்டர் எழுதுறாரு, உடனடியாக உதயநிதி அவர்களை என்னது துணை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு. அப்போனா கட்சி எதுக்கு நடத்துறீங்க? காங்கிரஸ் கட்சியை டிசால்வ் பண்ணிட்டு டிஎம்கேன்னு மெரிச்சு பண்ணிடுங்க. அடுத்தது வந்து முரசொலியில் தலையாங்க முரசொலியில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் வந்து இந்தியாவுடைய அடுத்த விடிவெள்ளி, இந்தியாவுடைய அடுத்த இவர் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்டாலின் அப்படின்னு எழுதுறாரு.
அதனால எதுக்கு காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டது பேசாம டிஎம்கேயோட மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே வேலையா மக்களுக்கு ரெண்டு கட்சி எதுக்கு மக்களுக்கு எது கன்ஃபியூஷன் எலெக்ஷன் இவிஎம்ல போய் இந்த பட்டனை போடுறது அந்த பட்டனை போடுறது ஒன்னா போட்டிருக்கேன் வேலை முடிச்சு போச்சு என்னங்கண்ணா இந்த அநியாயத்தை இந்தியால எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா காங்கிரஸ் கட்சி கோவால பெங்கால எல்லா பக்கம் இருக்கு பெங்கால மம்தா பானர்ஜி எதிர்த்து போட்டி போட்டு ஜீரோ வாங்கினாங்க கேரளால கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டி போடுறாங்க தமிழ்நாடு மட்டும் ரொம்ப விசித்திரம் தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு அந்த காங்கிரஸ் தன்மைங்கிறதே கிடையாது அது டிஎம்கேவினுடைய ஒரு கட்சியினுடைய பி டீம் தான் இருக்காங்க நான் சொல்றது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வேற இடத்துல அரசியல் நீங்க பண்ணலாம் கூட்டணியில் இருக்கலாம் தமிழ்நாடு ஒரு விசித்திரமான ஒரு காங்கிரஸ் கல்ச்சர் இவங்களே லெட்டர் எழுதுறாங்க உதயநிதியை சிஎம் ஆக்குங்க டெப்டி சிஎம் ஆக்குங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு காங்கிரஸ் தலைவர் அடுத்த மாசம் லெட்டர் எழுதுவார் உதயநிதியை சிஎம் ஆக்கிருங்க அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு தான் அவங்கள ஒன்னொன்னா பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி காங்கிரஸ்காரங்க லெட்டர் எழுதுறாங்க அண்ணே திமுக காரங்க என்னமோ சொல்லிட்டுனே அது அவங்க கட்சி நம்ம விட்டுறலாம் நீங்க தொடர்ச்சியா ஒரு ஒரு தலைவர் ஒருத்தர் ரெண்டு தலைவர்கள் முரசொலியில் எழுதுறாரு அடுத்த விடிவெள்ளி நீங்க தான் அப்ப ராகுல் காந்தி உங்க கண்ணுக்கு தெரியலையா அவர் கஷ்டப்பட்டு ராஜஸ்தான்ல போய் நேற்று தொண்டை தண்ணி கத்த கத்திட்டு வந்திருக்காரு பக்கத்துல நம்ம அழகிரி அண்ணன் உட்கார்ந்துருக்காரு ராகுல் காந்தி அவர் தொண்டை ராஜஸ்தான்ல கத்துனதை பார்த்திருப்பீங்க நேற்று காலை முந்தா நேற்று காலையில இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே லெட்டர் எழுதுறாங்கன்னா அடுத்த விடிவெள்ளி ஸ்டாலின் அப்படின்னா நீங்க ராகுல் காந்தி அவர்களை நீங்களே தலைவரா ஏத்துக்கலையா அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சி அழகிரி அவரு கேட்கிறார் ஏத்துக்கிட்டோம்னா நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்களா சரி ஓகே அது ஒரு டைம் தப்பு நடந்துருச்சுன்னா ரெண்டாவது டைம் நேத்துருத்த லெட்டர் எழுதுறாரு உதயநிதியை டெப்டி சிஎம் ஆக்குங்க இது என்னன்னா உங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கிடையாது ஏன்னா எப்போ உங்களுக்கு காமராஜருக்கு மரியாதை கொடுக்கலையோ கர்மவீரருக்கு மரியாதை கொடுக்கலையோ கர்மவீரருடைய சமாதிக்கு ஒரு ஒரு வருடம் போகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்கள் காங்கிரஸ் கட்சி கேளுங்கன்னா இது வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய கர்மவீரர் சமாதிக்கு சோனியா காந்தி அவர்களும் வரல ராகுல் காந்தி அவர்களும் பொறுப்பேற்ற பின்பு வரல தலைவராக தலைவராக யாருமே வரல அப்ப எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க அது இந்த பகுதியில் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி ஆகணும் அவ்வளவு பெரிய கர்ம வீரரை கொடுத்த பகுதி இந்த பகுதி அவருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கு இந்த முறை நம்ம கேட்டிருக்கோம் நீங்க பார்த்திருப்பீங்க உங்களால இந்த மணிமண்டபத்தை மெயின்டைன் பண்ண முடியல எங்ககிட்ட கொடுங்க நாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள கட்டித்தரோம் நீங்க அந்த மணிமண்டபம் போய் பாருங்க சென்னை போகும்பொழுது காமராஜர் அவருடைய மணிமண்டபம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க பராமரிப்பு இல்லாம சும்மா பேருக்கு இருக்கு அதே மணிமண்டபத்தை ஸ்டாலின் அவர்களை கிராஸ் பண்ணி மதுரை போற உள்ள எட்டி கூட பார்க்கலாம் ஆனால் நாங்க சொல்வது காங்கிரஸ் எப்படி போகுதுன்னு சொல்றோம் ரெண்டு வருஷத்துக்கு கூட வெயிட் பண்ண வேண்டாம் மெர்ஜ் பண்ணிட்டு ஒரே கட்சினா வேலை முடிஞ்சு போச்சு தனித்தனியா பத்திரிகை நண்பர்களுக்கு பதில் சொல்லி தனித்தனியா இவிஎம்ல போய் சிம்பிள் எல்லாம் பார்த்து எதுக்கு அந்த பிரச்சனை